ஆனா திமுக காரங்க சொத்தை அபகரிக்கக்காக திமுக தலைவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். அடுத்தனுடைய சொத்தை எப்படி அபகரிக்கிறார் என்று யோசித்து அதற்காக பிறந்தவர்கள் திமுகவுடைய தலைவர். ஆனால் பல இடத்துல மிக கடுமையாக நான் பேசியிருக்கின்றேன். இன்னைக்கு திமுக விடுதலை சிறுத்தைகளை கொள்கை கூட்டணி என்று சொல்வதை விட கடத்தல் கூட்டணி என்கின்ற வார்த்தை தான் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அதனால் நீங்க எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. சட்டம் ஒழுங்கு அதுல பாதாளத்தில் இருக்கு, வளர்ச்சி இல்லவே இல்லை. கோபாலபுரத்துல மட்டும்தான் வளர்ச்சி, என்னை பொறுத்த வரைக்கும் அது வீக்கம் ஐயா. 2024 கோபாலபுரத்தை கட்டி வெட்டி எடுத்து வெட்டி எடுத்துடலாம், அது வீக்கம், அது வளர்ச்சி இல்லை. ஒரு குடும்பத்தினுடைய மகனும் மருமகனும் வளர வேண்டும் என்பதற்காக கோபாலபுரம் வீங்கி கொண்டிருக்கிறது. 2011 திமுக தேர்தல் அறிக்கை 511, இங்க மேடையில பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க, யாருக்காவது நேரம் இருந்ததுன்னா பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறீங்க, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஒன்னொன்னா நீங்க ஒரு பென்சில் எடுத்து அப்படி அப்படி அடிச்சு பாருங்க. 511 தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக 20 தேர்தல் வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றவில்லை. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 33 மாத காலம், கிட்டத்தட்ட பாதி ஆட்சி முடிந்திருக்கிறது. அப்ப நீங்க கேட்கலானே, அப்ப பிஜேபி பத்தி சொல்லுங்க. 2019 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை கொடுத்தோம், உண்மைதான். தேர்தல் அறிக்கையிலே மக்களுக்கு நாம் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் 295 திட்டங்கள் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தோம். ஐயா, மாநில தலைவராக கேமரா முன்னாடி உங்களிடம் நான் சொல்லக்கூடிய முற்றிலும் உண்மை என்னவென்றால், 295 தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு நாளை மறுநாள் மோடி அவர்கள் பல்லடத்துக்கு வர்றாங்க. அவருடைய முதல் அரசியல் பேச்சு நாளை மறுநாள் நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள். 2021 பிறகு யாருக்காவது சந்தேகம் இருக்குனாங்க ஐயா, 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து படித்து பாருங்கள். 295 நிறைவேற்றிவிட்டு 2024 தேர்தலில் தமிழக மக்களுடைய வாக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வேண்டும் என்று தைரியமாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க, நான் காலையில் கேட்டேங்க ஐயா மதுராந்தகத்தில் கேட்டேன், அம்மா யாருமா அதிகமா பொய் சொல்றது, ஒரு தாய்மார் இருந்தாங்க, ஸ்டாலின் ஐயா அதிகமா பொய் சொல்றாங்களா, உதயநிதி ஐயமா பொய் சொல்றாங்க, அண்ணே நீ கேட்ட கேள்வியை தப்புனே, அந்த குடும்பமே பொய் சொல்லணே, நீ எப்படி பிரித்து கேட்கலாம். அதுபோல் என்று போற்றி போட்டுக்கொண்டு இருவரும் பொய் சொல்லுகின்றார். முதலமைச்சருடைய பொய், 511 தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டோம். ஐயா மோடி ஐயா எப்ப சொன்னாருங்களாங்க ஐயா, நாங்கள் ஆட்சி அமைத்து 2019 ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் வரைய குறைப்போம் நம்ம சொன்னோமாங்க ஐயா, நம்ம தேர்தல் அறிக்கையில் இருக்குங்களாங்க ஐயா, நம்முடைய தேர்தல் அறிக்கையில் இல்லை. சொல்லாமல் பெட்ரோல் டீசலை 2 குறைத்து, அதுவும் ஒரு முறை பெட்ரோலை 10 ரூபாயும் டீசலை 7 ரூபாயும் 1 குறைத்திருக்கின்றோம், சொல்லாமல் செஞ்சிருக்கோம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் 5 ரூபாயும் டீசல் 4 ரூபாயும் குறைப்பாங்க, இல்ல நாம சொன்னோமாங்க ஐயா, நாம் ஆட்சிக்கு வந்தா ஒரு கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம்னு சொல்லாமல் நாம் செய்திருக்கின்றோம். மோடி சிலிண்டராக இருந்தால் 300 ரூபா, சாதாரண சிலிண்டராக இருந்தால் 200 ரூபா மானியம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்து விட்டு 33 மாத காலமாக செய்யாமல் இருக்காங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 டன் கரும்பு குறைந்தபட்ச ஆதரவு விலை 4000 உயர்த்துவோம், செய்யவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா திமுக தேர்தல் அறிக்கையே பாருங்க, எல்லா மகளிருக்கும் உரிமை தொகையாக 1000 ரூபா கொடுப்போம், இன்னைக்கு வெறும் 33% மகளிருக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் உரிமை தொகை வருது, 67% இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா காலேஜுக்கு போற பசங்க, ஹையர் செகண்டரி பசங்க, பொண்ணுகளுக்கு, குழந்தைகளுக்கு டேப் டேபுங்க ஐயா, லேப்டாப் மாதிரி டேப், 10 GB இன்டர்நெட் மாசம் கொடுக்க போறோன்னு, ஆனா கொடுத்த லேப்டாப்பையும் புடுங்கிட்டாங்க இந்த அரசு. ஆட்சிக்கு வந்தா நகை கடன் தள்ளுபடி இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் தள்ளுபடி இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப முதலமைச்சர் மேடையில் நின்று கொண்டு எந்த மைக்கில், ஆள் இல்லாத எந்த டீ கடையில டீ ஆத்திட்டு இருக்காரு? 99% தேர்தல் வாக்குறுதி, 511 நிறைவேற்றி விட்டோம்னு ஆள் இல்லாத எந்த டீ கடையில டீ ஏத்துறாங்க ஐயா? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் கிளம்பி வந்திருக்கார். தாய்மார்களே தைரியமா இருங்க, இன்னும் கொஞ்ச பேருக்கு 1000 ரூபா வராம இருக்கு, நான் எலெக்ஷன் முடிச்சோடனே கொடுத்துட்றோம். தாய்மார் கேட்குறாங்க அப்படிங்களாங்க ஐயா, அதாவது மனுகிற கொடுக்கணுமான்னு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம திமுக காரன் கையில் மனு கொடுத்துருங்க, எலெக்ஷன் முடிச்சோடனே 1000 ரூபா கொடுத்துருங்க. திமுக காரன் ரிசர்வ் பேங்க் கவர்னரா? அவன் வீட்டில் நோட் அடிக்கிற மிஷின் வச்சிருக்கானா? 1000 ரூபா அடிச்சு கொண்டு வந்து உங்க வீட்டு வாசலை ஒட்டி வைக்கிறது. இப்படியே பொய்யை பேசி பொய்யை பேசி 70 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரர்கள்.